நாங்கள் தனி அறையில் இருக்கிறதுனால இந்த மாஸ்க் இப்போ தேவையில்லை. ஆனால் நீங்கள் வெளியில் போனால், வெளியில் போக முடியாது, ஊரடங்கு போட்டிருக்காங்க. வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, உங்கள் ஃபேமிலியை நீங்கள் இந்த பெருந்தொற்றுலேருந்து பாதுகாக்கிறதுக்கு கண்டிப்பாக மாஸ்க் யூஸ் பண்ணுங்க. ஆசிரியர் பணி எல்லாரும் மெச்சுகிற ஒரு பணி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஆசிரியர்கள் தான் இன்றைக்கி இருக்க அதிகாரிகள், இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய தலைவர்கள் உருவாக்குனது இந்த ஆசிரியர்கள் தான். அப்படிப்பட்ட பணியை செய்கிறவங்கள நம்ம தெய்வமாக பார்ப்போம். ஆனால் இப்படி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மத்தியில் இன்றைக்கி ஒரு கேவலமான செயலை செஞ்ச ஒரு ஆசிரியர் பற்றி தான் பார்க்க போகிறோம். சென்னையில் இருக்க ஒரு பிரபலமான பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடத்தில் மிகப்பெரிய பிரபலங்களோட பிள்ளைகளும் மிகப்பெரிய அரசியல்வாதியோட பிள்ளைங்களும் படிக்கிறாங்க. இந்த பள்ளிக்கூடத்தில் கடந்த 5 வருஷமாக ஒரு ஆசிரியர் மிக கேவலமான ஒரு செயலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. அந்த ஆசிரியர் யார், அது என்ன பள்ளிக்கூடம், அதோட பின்னணி சம்பவங்கள் என்ன, வாங்க பார்க்கலாம். பத்மா சேசாத்ரி பள்ளியில் படித்து வரும் 100க்கும் மேற்பட்ட மாணவிகளிடம் கடந்த 5 ஆண்டுகளாக ஆபாச மெசேஜ் அனுப்பி அதன் மூலம் மிரட்டி அவர்களின் ஆபாச படங்களை பெற்றதாகவும் அந்த படங்களை உடன் பணியாற்றும் 3 சக ஆசிரியர்களுக்கும் பகிர்ந்து ரசித்ததாகவும் கைது செய்யப்பட்ட பத்மா சேசாத்ரி பள்ளி ஆசிரியர் ராஜகோபாலன் போலீசாரிடம் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். இதையடுத்து ராஜகோபாலனை 5 நாள் காவலில் எடுத்து விசாரணை நடத்த போலீசார் முடிவு செய்திருக்கின்றனர். கொரோனா பெருந்தொற்று ஆரம்பிச்சதுலேருந்தே பள்ளிக்கூடங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்துச்சு. வேற வழியே இல்லாமல் மாணவர்கள் கல்வி கெட்டு போயிடும் அப்படின்றதுக்காக தனியார் பள்ளிகள் ஆன்லைன் கல்வி முறையை கொண்டு வந்தாங்க. இந்த ஆன்லைன் கல்வி முறையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது வேண்டாம் அப்படின்னு பெற்றோர்கள் சொன்னாலும் வேற வழியே இல்லாமல் இது நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த சமயத்தில் தான் பள்ளிக்கூடத்தில் வந்த மாணவிகளுக்கு சில்மிசம் பண்ணி ஆசிரியர்கள் மாற்றுறது மாதிரி இன்றைக்கி ஆன்லைனில் 100 பெண்கள், அதாவது 100 மாணவிகள் இருக்கிற இடத்துல ஒரு ஆசிரியர் குளிச்சுட்டு துண்டை கட்டிட்டு வந்து பாடம் நடத்தியிருக்கார். இதை பார்த்த மாணவிகள் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு அவங்களும் அதை ஃபோட்டோ எடுத்து ஆசிரியர்கள் அவங்களோட பள்ளி நிர்வாகத்தில் காமிச்சிருக்காங்க. இருந்தாலும் பள்ளி நிர்வாகம் அதை பற்றி எதுவுமே கண்டுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொடுமை ரொம்ப நாளாகவே இந்த பள்ளி நடந்திருக்குது. ஆனால் இதுவரைக்கும் எந்த மாணவியும் தன்னோட பேர் கெட்டு போயிடும் அப்படின்றதுக்காக அவங்க வெளியே சொல்லாமல் இருந்திருக்காங்க. இதை வந்து முன்னால் படித்த ஒரு மாணவிக்கிட்ட இந்த பள்ளி மாணவிகள் சொல்லியிருக்காங்க. அந்த மாணவி தான், எனக்கும் இதே மாதிரி நடந்திருக்கு, இது மட்டும் கிடையாது, இதே மாதிரி அவர் என்னை நைட்டு வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணி நிறைய ஆபாசமான வீடியோக்களை அனுப்ப சொல்லி என்னை ரொம்ப வற்புறுத்தியிருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டை எழுதி கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவர் துண்டை கட்டி பாடம் நடத்திக்கிட்டு இருந்த அந்த ஃபோட்டோவையும் ட்விட்டரில் போட்டு இந்த பள்ளிக்கூடத்தோட இல்லை இதுதான், இதை யாராவது கண்டுக்க மாட்டிங்களா அப்படின்னு ட்விட்டரில் பதிவு போடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை ஊடக வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. சென்னை கே நகரில் பத்மா சேசாத்ரி சிபிஎஸ்இ பள்ளி இயங்கி வருகின்றது. இதன் தாளாளராக ஷீலா ராஜேந்திரன் இருக்கிறார். பிரபலமான பள்ளி என்பதால் சினிமா பிரபலங்கள், தொழிலதிபர்கள், அரசு அதிகாரிகள் பிள்ளைகள் என 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த பள்ளியில் ராஜகோபாலன் என்பவர் கணக்கு பதிவியல் மற்றும் வணிகவியல் துறையின் ஆசிரியராக கடந்த 20 ஆண்டுகளாக வேலை செய்து வருகிறார். பெருந்தொற்று பரவல் காரணமாக பத்மா சேசாத்ரி பள்ளி மாணவர்களுக்கு கடந்த 1 ஆண்டு முதல் ஆன்லைன் வகுப்புகள் நடந்து வருகிறது. ஆசிரியர்களும் வீடுகளில் இருந்தே அவரவர் வகுப்பு மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலம் பாடம் எடுத்து வருகின்றனர். அந்த வகையில் ஆசிரியர் ராஜகோபாலன் 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு கணக்கு பதிவியல் பாடங்களை ஆன்லைன் மூலம் வகுப்பு நடத்தி வந்தார். இவர் ஆன்லைன் வகுப்பின் போது அரை நிர்வாணமாக துண்டு மட்டும் அணிந்து கொண்டு மாணவிகளுக்கு பாலியல் உணர்வுகளை தூண்டும் வகையில் பாடம் நடத்தி வந்துள்ளார். ஆன்லைன் வகுப்பு முடிந்த பிறகு இரவு நேரத்தில் ஆசிரியர் ராஜகோபாலன் மாணவிகளின் செல்போன் எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் செய்வதும் செய்முறை தேர்வின் போது மதிப்பெண்களை குறைத்து விடுவதாகவும் மிரட்டி மாணவிகளிடம் ஆபாசமாக படங்களை பெற்று வந்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து மாணவிகள் தங்களது பெற்றோர்களிடம் தகவல் தெரிவித்துள்ளனர். அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் பள்ளி நிர்வாகத்திடம் ஆசிரியர் ராஜகோபாலன் மீது நடவடிக்கை எடுக்க புகார் அளித்திருக்கின்றனர். ஆனால் பள்ளி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகின்றது. இதையடுத்து பள்ளி மாணவிகளே ட்விட்டர் பக்கத்தில் ஆசிரியர் ஆன்லைன் வகுப்பின் போது பாடம் எடுக்கும் புகைப்படத்தை பதிவு செய்தனர்.
இதையடுத்து முன்னாள் மத்திய அமைச்சரும் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினருமான தயாநிதி மாறன், தூத்துக்குடி எம்பி கனிமொழி, தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஆசிரியரின் இந்த செயலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து பத்மா சேசாத்ரி பள்ளி நிர்வாகம் மற்றும் ஆசிரியர் மீது உரிய நடவடிக்கை அரசுக்கு கோர இதுகுறித்து ஆசிரியர் ராஜகோபாலனால் பாதிக்கப்பட்ட பத்மா சேசாத்ரி பள்ளியின் முன்னாள் மாணவி ஒருவர் அசோக் நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்று அளித்தார். அந்த புகாரின்படி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு நேரடியாக பத்மா சேசாத்ரி பள்ளி நிர்வாகிகள் மற்றும் புகாருக்கு உள்ளான ஆசிரியர் ராஜகோபாலனிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது ஆசிரியர் பயன்படுத்திய செல்போன் லேப்டாப்பை போலீசார் பறிமுதல் செய்தனர். விசாரணையை தொடர்ந்து ஆசிரியர் ராஜகோபாலனை வடபழனி அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து அதில் ஆசிரியர் ராஜகோபாலன் மாணவிகளுக்கு ஆபாச மெசேஜ் அனுப்பி பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்ததும் உறுதியானது. அதைத் தொடர்ந்து நங்கநல்லூர் இந்து காலனி 7வது தெருவைச் சேர்ந்த பத்மா சேசாத்ரி பள்ளி ஆசிரியர் ராஜகோபாலன் மீது அசோக் நகர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் 12 போக்சோ ஆக்ட் 2012 மற்றும் 354A, 509, 67, 67A IT ஆக்ட் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அதிரடியாக நேற்று காலை கைது செய்தனர். பின்னர் ஆசிரியர் ராஜகோபாலனை மகிழா நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி June 8 வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்தனர். ஆசிரியர் ராஜகோபாலன் மீது பாதிக்கப்பட்ட மாணவிகள் சிலர் ஆன்லைன் மூலம் புகார் அளித்து வருகின்றனர். அதே நேரம் அவரது லேப்டாப்பில் 100க்கும் மேற்பட்ட மாணவிகளின் ஆபாச படங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதால் ஆசிரியர் ராஜகோபாலனை போலீசார் 5 நாள் காவலில் விசாரணை நடத்த முடிவு செய்திருக்கின்றனர். அதற்கான பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். ஆசிரியர் ராஜகோபாலன் விசாரணையின் போது அளித்த வாக்குமூலம் குறித்து போலீசார் கூறும்போது பத்மா சேசாத்ரி பள்ளி வணிகவியல் துறையின் தலைவராக பணியாற்றி வருகிறார். இவரது பணிக்காலத்தில் 11 மற்றும் 12 வகுப்பு படிக்கும் மாணவிகளுக்கு சக ஆசிரியர்களிடம் கூறி செய்முறை தேர்வு மதிப்பெண்கள் முழுமையாக பெற்றுத்தருவதாக கூறி மாணவிகளை தன்வசப்படுத்தியுள்ளார். அதன் மூலம் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்துள்ளார். இது பிடிக்காத மாணவிகள் பள்ளி நிர்வாகத்திடம் பலமுறை பாலியல் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். ஆனால் பள்ளி நிர்வாகம் ஆசிரியருக்கு ஆதரவான நிலையை எடுத்திருக்கின்றனர். இதை ஆசிரியர் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு மாணவிகள் மீது பாலியல் தொந்தரவை மீண்டும் தொடர்ந்திருக்கின்றார். அந்த வகையில் ஆசிரியர் ராஜகோபாலன் கடந்த 5 ஆண்டுகளாக குறிப்பாக 11 மற்றும் 12 வகுப்பு படித்து வந்த 100க்கும் மேற்பட்ட மாணவிகளிடம் தவறான நோக்கத்தில் பழகி வந்துள்ளார். அப்போது ஆசிரியரின் ஆசை வார்த்தைக்கு மயங்கிய மாணவிகளின் செல்போன் எண்களை அவர்களிடமே வாங்கி இரவு நேரங்களில் மெசேஜ் செய்து அவர்களுக்கு பாலுணர்வுகளை தூண்டி ஆபாச படங்களை பெற்று ரசித்து வந்துள்ளார். அப்படி பெறப்பட்ட மாணவிகளின் ஆபாச படங்களை ஆசிரியர் தனது செல்போனில் இருந்து லேப்டாப்பில் பதிவு செய்து வைத்திருந்தார். பெற்றோருக்கு தெரியாமல் சில மாணவிகளை ஆசிரியர் சினிமா மற்றும் ஓட்டல்களுக்கு அழைத்துச் சென்றும் வந்திருக்கிறார். அதற்கான புகைப்படங்களும் அவர் வைத்திருந்தார். அதோடு இல்லாமல் சக நண்பர்களாக அதே பள்ளியில் பணியாற்றி வரும் 3 ஆசிரியர்களுக்கு மாணவிகளின் ஆபாச படங்களை பகிர்ந்து வந்துள்ளார். அவர்களும் சம்பந்தப்பட்ட மாணவிகளிடம் அந்த ஆபாச படத்தை காட்டி பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. ஆன்லைன் வகுப்பிற்கு பிறகு மாணவிகளை நேரடியாக பார்க்க முடியாததால் ஆசிரியர் மாணவிகளின் வாட்ஸ்அப் எண்ணில் வீடியோ காலில் தொடர்பு கொண்டு தவறான நோக்கத்தில் பாலியல் உணர்வுகளை தூண்டும் வகையில் பேசி வந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் ஆசிரியர் ராஜகோபாலன் அளித்த தகவலின்படி அவரது செல்போன் மற்றும் லேப்டாப்புகளை ஆய்வு செய்து பார்த்தபோது லேப்டாப்பில் 100க்கும் மேற்பட்ட மாணவிகளின் ஆபாச படங்களை வைத்திருந்ததும் கடந்த 5 ஆண்டுகளாக மாணவிகளை மிரட்டி ஆபாச படங்களை வாங்கி சேகரித்து வைத்திருந்ததும் தெரிய வந்தது. அதில் பெரும்பாலான மாணவிகள் சினிமா பிரபலங்கள் மற்றும் தொழிலதிபர்களின் பிள்ளைகள் என தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவிகள் வசதியானவர்கள் என்பதால் அவர்கள் ஆசிரியரின் நடவடிக்கை குறித்து தங்களது பெற்றோரிடம் சொல்லாமல் மறைத்திருக்கின்றனர். இதை ஆசிரியர் ராஜகோபாலன் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டுள்ளார். தன்னுடன் இந்த செயலுக்கு ஆதரவாக இருந்த 3 ஆசிரியர்களுக்கும் தொடர்பு உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். இவ்வாறு ஆசிரியர் ராஜகோபாலன் வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர்.